மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மகி குட் மார்னிங் சொல்லு. இப்போ டைம் வந்து 8:00. மகி குட்டி எழுந்துச்சு, ப்ரஷ் பண்ணியாச்சு. இன்னைக்கு அவளுக்கு வந்து ஸ்கூல் இருக்கு, அதனால அவ ரெடியாக போறா. மகி அம்மா பேர் ஓகே. மகா பாருங்க, மகா இன்னும் எந்திக்கல. ஏன்னா மகாக்கு இன்னைக்கு ஸ்கூல் லேட்டு தான் கிடையாது, இன்னைக்கு ஸ்கூல் ஆன்லைன் தான், அதனால அவன் நல்லா தூக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து மகி இங்க, இப்போ மகி இப்படி இருக்காளா, ரெடி ஆனதுக்கு அப்புறம் காணிக்கிறேன். டொயிங். ஓகே, இது ஃபர்ஸ்ட் லேயர் போட்டாச்சு. இன்னைக்கு வந்து இங்கே பயங்கர குளிர். மகி குட்டி பாருங்க, ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சவா, அவள் இன்னைக்கு ஒரு ஃபுல் அட்டையர்ல இருக்கா. அடுதான மகி, எங்க போற? அமெரிக்கா போறியா நீ? பை. லேசி, ட்ரெஸ் எடுத்து வைக்க, நீயும் கிளம்பி எடுத்துட்டு கீழே வா. சரியா லேசி? லேசி கேர்ள், லேசி கேர்ள், ஸ்லீப்பி ஹெட், ஸ்லீப்பி ஹெட் தானே நீ. மகி ரெடியா? ஆமா, எல்லாம் எடுத்தாச்சு. வா. சிக்கன் பேர் மன்கோ, பேர் பாபாய், கவுபர் பக்கா, ஹாஸ் பேர் காபாய். மஹிந்தா. பேர் பேர் ஐகோன், டக் பேர் பி, போட் பேர் கேம்பின், ஃபிஷ் பேர் இஸ்டா, டாக் பேர் ஓசாமன். ஓசோ. ஓஸ் பிலிப்பினோ அனிமல்ஸ். எழுதி வச்சிருக்கியா? கேட் புசா. அப்ப இது இவ பேரு பூசாவா? ஏ பூசா, பூசா குட்டி, பூசா குட்டி. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படி, அதுக்கப்புறம் அம்மா கிளாஸ் கோச்சிங் கிளாஸ் ஸ்பானிஷ் லாங்குவேஜ் படிக்க, ஃப்ரெஞ்ச் இல்லை லாங்குவேஜ் தான். ஒவ்வொரு லாங்குவேஜாக கவர் பண்ணலாம். ஃப்ரான்ஸுக்கு போனால் ஃப்ரெஞ்ச் பேசலாம். ஸ்பெயினில், நீ என்ன பண்ணீங்க? பேஜ பாக்கி, பேஜ பாக்கிய நீ? ஏண்டா அது கத் பை, நீ படிக்க படிக்க உனக்கு ஈஸி ஆயிடும். அந்த சுளுக்கி அப்படி வரும்ல, அதுதான் கஷ்டம். எனக்கு அந்த நோட் இருந்துச்சுல்ல, ஒரு இது மாதிரி அந்த பெண்ணை தொட்டா அது சொல்லும். அந்த நோட்ல ஹிந்தி போட்டு இருந்துச்சு. அதுல ஸ்பேஸ் இந்தா. Thank you.
ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ தான் வந்து மகி குட்டி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போனா. இப்போ மகாவுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்க போகுது. அதுக்கடையில் அவளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசை. ஓகே, ஸோ அதனால் அவளுக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டோன்னா இன்னும் அவளுக்கு வந்து இப்போ டைம் என்னாச்சு 9:18. ஸோ அவளுக்கு 9:30 கிளாஸ் ஆரம்பிக்கும். ஓடாத வாட்ச் போட்டுருக்கான். தோசை அவளுக்கு ரெடி ஆகுறதுக்கு இடையில மகா வந்து எனக்கு டக்குன்னு டிஷ் வாஷரை வந்து அன்லோட் பண்ண போறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ண போகிறேன்னா தோசை மாவு வந்து கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் வந்து நேற்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருக்குது. இப்போ மழை டைம்னால நம்ம வந்து தண்ணி ஊற்றி சாப்பிட மாட்டோம். ஏன்னா வந்து அது வந்து குளிர்ச்சி பழையது. இல்லைன்னா லெஃப்ட் ஓவர் ரைஸில் முந்தின நாளே நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருவோம். மழை டைம்னால நம்ம அப்படி ஊற்ற மாட்டோம். அதனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து இதோட நேம் வந்து தாளிச்ச சாதம் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது. நம்ம வந்து இந்த மாதிரி டைமில் லைக் நம்ம தண்ணி ஊற்றி வைக்கலை அப்படின்னா நீங்கள் ரைஸை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அந்த ரைஸை வந்து மார்னிங் வந்து நம்ம தாளிச்ச சாதம் ஆக்கிக்கலாம். அது வார்மாக இருக்கும். அதனால் நம்ம மழை டைம் அப்படின்னா கூட நம்ம சாப்பிடலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கடுகு, இந்த ரெண்டும் கொஞ்சம் பொரியட்டும். இதில் வந்து கொஞ்சம் வரமிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயத்து, அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம தாளிக்கக்கூடிய இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிடுங்க. இது கிட்டத்தட்ட கர்ட் ரைஸ் மாதிரி தான். ஆனால் வந்து என்ன சொல்கிறதுக்கு, கர்ட் ரைஸ்க்கு நம்ம இப்படி ரைஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண மாட்டோங்களா? சிமிலர் தான், பட் லெஃப்ட் ஓவர் ரைஸை வச்சு நம்ம பண்ணுறோம். ஆனால் மெயினாக தாளிச்ச சாதம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தாளிச்ச சாதம். இப்போ தாளிப்பில் வந்து சாதத்தை போட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா இதுதான் தாளிச்ச சாதம். ஆனால் எங்கள் அம்மா வந்து அது ஏன்னு தெரியல, எங்கள் அம்மா வந்து இப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ இதில் என்ன ஆட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரைஸ் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால நல்லா வார்ம் ஆகிடுச்சு. இதில் வந்து பால், ஒரு ஹாஃப் கப்லேருந்து ஒரு கப் உங்கள் ரைஸை பொறுத்து. இந்த ரைஸ் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வடித்த சாதத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வெதை மாதிரி இருக்கும், அதாவது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால தான் நம்ம பால் ஊற்றி பாலில் வந்து இதை வந்து ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். நம்மளோட சாதத்தை பாலில் வேக வைக்கும்போது அந்த ட்ரையாக இருந்த சாதம் கூட உங்களுக்கு வந்து சாஃப்ட் ஆகிடும். இது கம்ப்ளீட்டாக எங்கள் அம்மாவோட ரெசிபி. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாலே ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட போகிறேன். தேவைக்கு தக்கன உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோடய ரைஸ் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நம்மளோட ரைஸை பாருங்கள், நான் 5 மினிட்ஸ் குக் பண்ணோன்னே அது நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு.
அவ்வளோதான். இப்போ பாலில் வந்து 5 நிமிஷம் குக் ஆயிடுச்சு. இது வந்து உங்கள் ரைஸ் சாஃப்டாக இருக்குது அப்படின்னா இவ்வளோ நேரம் நீங்கள் குக் பண்ண தேவையில்லை. ஸோ நான் சொல்லது புரியுதுல, பாலில் அந்த ட்ரையாக இருக்கிற ரைஸை சாஃப்ட் ஆக்குறதுக்கு தான். இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டெனும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இதை வந்து எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு சின்ன வயசில் எனக்கெல்லாம் இதில் லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்துருக்காங்க. லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுங்கள். பட் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் 1/4 கப்பு வரைக்கும் கூட நீங்கள் வந்து உங்கள் தயிரோட புளிப்புக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். லஞ்ச் பாக்ஸில் ஆட் பண்ணும்போது நான் ஏன் 1 ஸ்பூன் ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, அது வந்து கொஞ்ச நேரம் இருக்கணும்ல லஞ்சில், அப்போ வந்து தயிர் வந்து புளிச்சிரும். அதனால எப்போவுமே வந்து தயிர் சாதம் நீங்கள் பண்ணும்போதும் சரி, லஞ்ச் பாக்ஸில் வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப குறைவாக தான் தயிர் ஆட் பண்ணணும், பால் வந்து ஜாஸ்தியாக ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஜூமிங்கில் வந்து காணிக்கிறேன், இதுதான் நம்மளோட எங்கள் அம்மாவோட தாளிச்ச சாதம். ரொம்ப நல்லாயிருக்கும். மார்னிங் என்ன சொல்ல, வார்மாக இருக்கும். ஸோ மழை டைம்மு உங்களுக்கு லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருக்குன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் சூப்பராகிட்டு இந்த மாதிரி தாளிச்ச சாதம் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட், இதுவும் தோசை தான். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தீபாவளிக்கு வந்து இதில் மேலே வந்து லைட்ஸ் போட்டிருந்தேன், அது இப்போ தான் எடுத்திருக்கேன். ஆனால் எனக்கு இதை வந்து உள்ளே எடுத்து வைக்கிறதுக்கு வந்து இஷ்டம் இல்லை. அதனால் நான் இதை என்ன பண்ணலான் இருக்கேன்னா, உங்களுக்கே தெரியும் எனக்கு லைட் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு சவுண்ட் ஏதாவது கேட்டுச்சுன்னா கண்டுக்காதீங்க, அது பக்கத்து வீட்டில் வேலை நடந்துட்டுருக்கு. எங்கிட்ட வந்து இந்த கேக் ஸ்டாண்ட் இருக்குது. இது வந்து நான் வந்து பேக்கிங் பண்ணும்போது இதில் வந்து கேக்ஸு அதெல்லாம் வச்சுப்பேன். ஆனால் எப்போவுமே இங்கே சும்மா தான் இருக்கும், அதனால் இதுக்கு மேலே வந்து இதை வச்சலாம் அப்படின்னு. மேலே வந்து இதை வச்சுட்டு இந்த லிட்டை வச்சு சும்மா மூடிடலாம். அப்போன்னா நைட் டைமில் நமக்கு அழகாக இருக்கும்ல, லைட் அணைச்சி காணிக்கிறேன், அழகாக இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு லைட் வருது. லஞ்ச் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லஞ்ச் வந்து இன்றைக்கி வந்து ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து ரைஸு, அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு. சதீஷ் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க, அவங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். மிச்சம் உள்ளது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வஞ்சனம் மீனுக்கு. மகி குட்டி வந்து இப்போதான் ஸ்கூல்லேருந்து வந்தா, அவள் அக்காவுக்கு வந்த உடனே எங்கே போவான்னு பார்த்தீங்கன்னா, அவள் அக்கா பக்கத்தில் போய் ஓரத்தில் போய் உட்காந்துருவான். இவங்க அக்கா வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுவாள். இவ வந்து என்னதுடா, பார்க்க அம்மாவுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த டெடி நீங்கள் வந்து கொடுக்கறதுக்கு வச்சுருந்தீங்கல்ல, ஏன் கொடுக்கலன்னு நினைக்காதீங்க. நான் கொடுக்குறதுக்கு வச்சுருந்தேன், அப்புறம் இந்த பசங்க வந்து அம்மா எனக்கு இந்த டெடி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு செடி மட்டும் செடி இருந்தேன், இந்த ஒரு டெடி பியர் மட்டும் குட்டீஸ்க்கு வேண்டி எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா மகி மெயினாக வேணும் அப்படின்னு கேட்டால் அதனால். ஸோ ஃபிஷ் ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டேன். இங்கே மகாவும் மகியும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஓகே மகி, அவ்வளோதான்டா, இனி கொஞ்சம் கழிச்சு தான் அந்த தண்ணி நிறையும். எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது சிம்னி வந்து ஆன் பண்ணிடுவேன், ஏன்னா அந்த ஸ்மெல்லு அந்த புகை எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிடும். என்னாச்சு, எங்கே வா இறங்க அப்படியா? மகி இந்த ட்ரெஸ் அவுத்துருடா. வாம் ஆயாச்சுடா கொஞ்சம், இன்னைக்கு ரொம்ப மழை இல்லை, காலையில் தான் நல்லா குளிர்ந்துச்சு. அவுத்துருவோமா? குளிருகா உனக்கு? சரி வா, ஓடியா இறங்க இறங்க, தண்ணி பிடிச்சாச்சு. குட் கேர்ள், எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டா பாருங்க, எனக்கு எல்லா பாட்டில்லையும் அது இன்னும் நிறையணும். நீ கொஞ்சம் கழிச்சு தான் நல்லா ஃபோர்ஸாக தண்ணி வரும், அதனால ஃபோர்ஸாக வந்ததுக்கப்புறம் பிடிப்போம் சரியா? இப்போ இவ்வளோ தண்ணி பிடிச்சே இல்லை மகா, இந்த பாட்டில் எல்லாம் மூடிவே பாருங்க. எனக்கு நீ என் குட்டீஸ் வந்து பிடிச்சிக்கோடா. தண்ணி பாட்டில் எல்லாம் மகி குட்டி, 1, 2, jump. எஸ் நன்றி.
இப்போ எல்லாம் எடுக்காதடா, கொஞ்சம் களி எடுத்து. என்ன மக்களே, என்னாச்சு? அந்த பாட்டிலையும் எடுக்கணுமா? என்ன ஒரு பொறுப்பு பாருங்க மகிக்கு, மகி குட்டிக்கு எவ்வளவு பொறுப்பு பாருங்க. நீயா? நீ தானே அவளுக்கு எல்லாம் டீச் பண்ற. நீ அக்கா, அவ தங்கச்சி, ரெண்டு பேரும் அம்மாவும் இன்ஜினியரிங்க, ரெண்டு பேத்துக்கும் பொறுப்பு. அவங்க ரெண்டு பேத்துக்கும் அம்மாக்கு வேலையை வந்து குறைக்கணும், அப்படிதானே? அம்மாக்கு வேலையை குறைக்கணும். ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, அப்படிதானே? அதெல்லாம் உள்ள வச்சிருடா, எம்டி எல்லாம் நம்ம ரெண்டாவது பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு 3 to 4 weeks முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்டரிங் மைண்ட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து அப்துல் கலாம் பர்த்டே, அவங்க பர்த்டே டைமில் ஒரு காண்டெஸ்ட் வந்து இது வச்சுருந்தாங்க, காம்படிஷன் மாதிரி. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து அந்த இதில் வந்து, அதில் நிறைய காம்படிஷன்ஸ் நடந்துச்சு. அதில் குக்கரி காம்படிஷனுக்கு வந்து என்னைய வந்து இதாட்டு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதில் வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க சைன் பண்ணுறதுக்கு, அதனால் இப்போ தான் வந்து அதை ஓப்பன் பண்ணி சைன் பண்ணுறேன். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் வந்து நான் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன், நீங்கள் வந்து வின்னர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் வந்து வின்னர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இதில் சைன் பண்ணிடலாம்.